ஷோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்னோட சின்னமாளும் பெரியமாளும் பண்ற அட்டகாசத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதோட எங்களோட டேன் மை லைஃபையும் பார்க்க போறோம். இந்த ஹவுஸ் பிடிச்சிருந்தீனா ஒரு லைக் கொடுங்க. சரி இப்ப வாங்க போய் பார்க்கலாம். இப்ப நான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டலாம் வந்துட்டேன். இப்ப நான் போய் துளசி மரத்தை சுத்திட்டு போய் சாமி கும்பிட்டு வந்தறேன். நீங்களும் வாங்க என் கூட. பொன்மகளே பேரளில் புன்னகைக்கும் ஸ்ரீதேவியே புலர்கிறதே புதுக்காலை பொழுதிங்கு உன்னருளால் நின் பெருமை உலகறிய செய்கின்ற நேரம் இதே நிதி சேர அருள்பவளே எதிராஜவள்ளியே விழித்தெழுவாய் நலமுடனே நாங்கள் வாழ செய்கின்ற நாயகியே லக்ஷ்மி தாயாரே விழித்தெழுவாய். இப்ப நான் போய் பாரிடிசன் கேட்பார் பண்றேன். தன் மகள் எந்திரிச்சு கேட்பாங்க. இப்ப நான் போறேன். சரி அரிசி மாவுக்கு இடியாப்பத்தை போட்டு வா வேற கேட்டுட்டே இருந்தா. எதுக்கு பெரிய அவளே காலங்காத்தாலே கத்துற? என்னடி காலங்காத்தாலே இருக்க அம்மா 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 நலறிக்கிட்டு அம்மாவை எல்லாம் புடுக்கிட்டு இருக்க? இப்ப என்ன சங்கதி உனக்கு? அம்மா நீ காப்பாத்துமா காப்பாத்துமா, என் மேல ஏதோ கல்லு விழுந்துருச்சுமா, காப்பாத்துமா காப்பாத்துமா. கல்லு விழுகல பல்லு விழுகல, சின்ன பாப்பா தான் உன் மேலே படுத்திருக்கா. பேசாம காலையில் அலப்பறை கூட்டாம எந்திரிங்க ரெண்டு பேரும். ஏய் சின்ன பாப்பா, ஏமலியா படுத்து கிடக்க? ஒரு பொறு உனைய கட்டாந்தடிக்க தள்ளி விடுறேன். அப்பாடி என்ன கணா கணக்குறா, பார்க்கத்தான் எலும்பு தொழுமா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா மேல படுத்தா பேய் படுத்த மாதிரி இல்ல கிடக்கு. எந்திரிலாம் கிட்ட. என்னடிமா பெரிய பாப்பா எந்திரிச்சிட்டியா? சரி போய் மூஞ்சி கழுவி ப்ரஷ் பண்ணு, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. என்ன அப்படியே தலையில் ரெண்டு சுட்டு எண்ணெயை வச்சு நல்லா தலையை சீவு, அப்படியே பரட்ட மாதிரி தெரியாத. என்னது இன்னைக்கு பல்லு விளக்கணுமா? என்னம்மா நீ வர வர தினமும் பல்லு விளக்க சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா தினமும் எண்ணெய் எல்லாம் வச்சா முடி கரு கருன்னு கருவண்டு மாதிரி ஆகி போயிரும்மா. நமக்கெல்லாம் ஸ்டைல அப்படியே ப்ரௌன் கலர்ல இருக்கதே நல்லா இருக்கும். சரி சரி இதுக்கு மேல என்ன திருட்டுவ, நான் போய் பல்லு விளக்கிட்டு வாறேன். என்ன பெரிய பாப்பா பல்லு விளக்கையா இல்ல ரயில் ஓட்டுறையா? குச்சி 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 குச்சின்னு சத்தம் தான் கேக்குது. பல்லு தானா விளக்கினேன், போறோம் இந்த மூஞ்சிய கழுவுறேன். இவன் மூஞ்சிய கழுவுறாளா இல்ல வாசல தொளிக்கிறாளா? அப்பாடி மல்லாக்க படுத்து பால குடிக்கிற சுகமே தனி. சரி பாலெல்லாம் குடிச்சாச்சு. அம்மா இன்னைக்கு என்ன டிஃபன்மா? இன்னைக்கு காலையில இடியாப்பம் பண்ணலாம்னு இருக்கேன். இடியாப்பமா? நீ இடியாப்பம் சொல்லவும் என் தலையில இடி விழுகிற மாதிரி இருக்குமா. ஆமாண்டி மகளே, ஏன் சமையல குறை சொல்றவ? நீ ஒரு நாள் வந்து சமையே. சரி சரி காலங்காத்தலே அம்மாட்ட வாயாடாம போய் குளிக்கிற வேலையை பாரு. என்னம்மா நீ தினம் தினம் குளிக்க சொல்லுற? காலையில எந்திரிச்சா இதே வேலையா போச்சு. யார்தான் குளிக்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்களோ, அதுவும் தினம். இன்னும் நீ குளிக்க போற மாதிரி தெரியலையே. அப்பப்பா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு மனசு எத்தனை வேலையை பாக்குறது, இதுல குளிக்கிறது வேற. சரி சரி இதுக்கு மேல உட்காந்து அம்மா கத்துவாங்க, நம்ம மெதுவா எந்திரிப்போம். போற போக்குல அப்படியே அந்த சின்ன பாப்பா வம்பளுப்போம். சரி சரிம்மா நான் குளிச்சுட்டு வரேன். எனக்கு சுட சுட இடியாப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சு வை, இந்த அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன். ஏன் பத்து மணிக்கு வெயில பல்ல கட்டிக்கிட்டு இருக்கு, இன்னும் எனக்கு உபரப்படுத்த தூங்கிக்கிட்டு இருக்கவ? எந்திரிச்சு மூஞ்சி கைகள் கழுவு, பல்ல விளக்கு, போய் பானை குடி. ஏ சின்ன பாப்பா எந்திரிப்பிள, உனையத்தான் எந்திரிப்பிள. என்ன பெரிய பாப்பா, மணி ஆறு தானே ஆகுது, அதுக்குள்ள என்ன எதுக்கு எழுக்க விடுற? எனக்கு ஒன்பது மணிக்கு தான் கிளாஸ், போ நான் தூங்க போறேன். எனது ஆறா, வெளியே போய் நின்று வெளியே சூரியன் சுட்டரிக்குது, மணி உனக்கு ஆறு தான் ஆகுது. அக்கும் நம்ம வீட்டுல வாட்சில பேட்டரி உடலையாக்கும், அது ரெண்டு நாளா ஓடமத்தான் கிடக்கு, இன்னும் மாத்தாம கிடக்காங்க. எந்திரி முதல்ல நீ, ஒன்பது மணிக்கு ஆன்லைன் கிளாஸ் வச்சுக்கிட்டு இன்னும் படப்படுத்து தூங்கிக்கிட்டு எந்திரி நீ முதல்ல. அடி சின்னவளே, இப்ப நான் குளிச்சுட்டு வாறேன், அதுக்குள்ள நீ வந்து எந்திரிக்கலன்னு வச்சுக்கேன், நான் காலை டிப்பன் உனக்கு கட்டுன்னு சொல்லிடுவேன் அம்மா கிட்ட. ஜாக்கிரதை. அப்போ அடி குளிச்சுட்டு வந்தாச்சு, ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு. சரி நம்ம மேக்கப் போட்டு ரெடி ஆகும். பெரிய பாப்பா பெரிய பாப்பா, மேக்கப் போடுறதுக்குள்ள ஒரு சத்தம். என்னங்கம்மா? ஏண்டிம்மா பெரியவளே, என்ன சந்ததி வர வர புக்கே எடுக்க மாட்டேங்கிற? ஒன்னாவது ரேங்க்ல இருந்து ரெண்டாவது ரேங்க் வேற போயிட்டியா? நேற்று நைட்டு பாப்பா சொன்னா, சின்ன பாப்பா சொன்னா, என்ன சந்ததி? அப்பா உனக்கு 1000 ரூபா கொடுத்து கிருஷ்ணகிரி வாங்கிட்டு வந்தாருல, அதை வச்சு படிக்கிறியா இல்லையா? கிருஷ்ணகிரியா? அது என்னம்மா கிருஷ்ணகிரி? அது கிருஷ்ணகிரி இல்லம்மா, டிக்ஷனரி.
அது என்ன வாய்க்குள்ள பேர் நுழைய மாட்டேங்குது. அது தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல மாத்தலாம், இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல படிக்கலாம்னு இருந்துச்சுடி. அதை வச்சு என்ன பண்ற, படிக்கிறியா இல்லையா? படிக்கிறேம்மா. எப்ப கேட்டாலும் படிக்கிறேன்னு மட்டுமே சொல்லு, அடுத்து பாப்போம் என்ன மார்க் எடுக்கிறேன்னு. இப்ப வீடியாவது கூட்டி விடு, அம்மா உதவியா. இதோ வந்துட்டேம்மா. வீட்டுக்கு மூத்த பிள்ளையா பிறந்தது பெரிய தப்பாவில போச்சு. எப்ப பார்த்தாலும் வீடு கூட்டணும், வாசல் கூட்டணும், பாத்திரம் விளக்கணும், எத்தனை வேலை. இந்த சிறு சிப்பார் எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு சும்மா இணையவே வேலை சொல்றியே. உன் சின்னம்மா ரெண்டு படத்துல ஃபெயில் ஆயிட்டா, அவள் என்னன்னு கேட்க மாட்டியா? அடே, அவ போன தடவை அஞ்சு படத்துல ஃபெயில் ஆயிருந்தாடி, இப்பதான் ரெண்டு படத்துல ஃபெயில் ஆயிருக்கா. ஆனா நீ முதல் ரேங்க்ல இருந்து ரெண்டாவது ரேங்க்ல வந்துட்ட. என்னவோ போ, நான் படிக்கவும் செய்யணும் வேலையும் செய்யணுமாப்பா. சரிடிமா, ரொம்ப அழுத்துக்கிறாத. அம்மா உனக்கு கடப் இன்னைக்கு கடப்பக்கிட்டு போனா உனக்கு ரெண்டு ரெண்டு சேர்த்து வாங்கிட்டு வரேன் சரியா? சரிம்மா, வாங்குறதா வாங்குற, ஒரு நாலு லெட்டர் சேர்த்து வாங்கு. எனக்கு லெட்டர் ரொம்ப பிடிக்கும்ல. இங்கே பாரு, சூரியன் உச்சத்துக்கே வந்துருச்சு, இன்னும் குப்படப்படுத்து குரட்டப்படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. வர வர அவளுக்கு ரொம்ப சேட்டு அதிகமா போச்சு. காலைல விடிய காலைல எழுந்திரிச்சோம், படிச்சோம்னு இல்ல, புக் எடுத்தே பல மாசம் ஆச்சு. எச்சு பாப்பா, எந்திரிமா. நீ முதல்ல ஏசி முதல்ல ஆஃப் பண்ணா தான் நீ முதல்ல எந்திரிப்ப. எந்திரிமா, இப்ப நான் துணியை காய போட்டு வருவேன், அதுக்குள்ள நீ எந்திரிக்கலாம் வச்சுக்கோ, அவ்வளவுதான். நீ பல்ல வேற விளக்க சொல்லுவாங்களே, விளக்கு வெட்டி விட போறாங்க. சரி, விளக்கும் ப்ரஷ் எடுத்து. அவ என்ன காலையில பல வலிக்கிட்டாளா? சரி, நம்ம ப்ரஷ் எடுப்போம். சரி சரி, வருதால என்ன பண்றது, போய் பார்ப்போம். நேற்றே மிஸ் என்னமோ படிக்க சொல்லி ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களே, என்ன தெரியலையே. சரி, நம்ம புக்கில் தானே, எதையாவது ஒன்று எடுத்து படிப்போம். சரி, அலமாரிக்கு போவோம், போய் நம்ம புத்தகத்தை எடுப்போம். ஆறா, நம்ம படிக்கிறது இந்த டீ பாய்க்கு கூட பிடிக்கல போல, அதுவே தடுக்குது. ஏய் சுமாரு, பாரு அலமாரி முழுக்க இப்போ புத்தகம் மாத்தே இருக்கு. இவன் நம்ம நல்லா படிக்கிற மாதிரி அப்பா 1000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கி கொடுத்துருக்காரு. அவாடி, ஒரு புக்கை எடுத்தாச்சு, ஒரு ஓரமாக போய் இதை உட்காந்து படிப்போம். இது வரைக்கும் எழுதி வச்சா சின்ன பாப்பா பெரிய பாப்பா தொடர் வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பை.